சீன அதிபர் பதவியிலிருந்தும் சீன மக்கள் விடுதலை இராணுவத்தின் தலைவர் பதவியிலிருந்தும் ஜி ஜின்பிங் நீக்கப்பட்டுள்ளார் என சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. எனினும் சீன அரசு இந்த செய்தியை உறுதி செய்யவில்லை. இந்திய சீன எல்லையில் இருதரப்பு இராணுவத்துக்கும் இடையே மோதல் சூழல் ஏற்பட்டு நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் முக்கிய நிலைகளிலிருந்து சீன இராணுவம் பின்வாங்கியுள்ளது. இதனால் எல்லையில் பதற்றம் சற்று தணிந்துள்ளது. சமீபத்தில் உஸ்பெகிஸ்தானின் ஷாமர்கண்ட் நகரில் நடைபெற்ற சாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் சீன அதிபர் ஜி ஜின்பிங், இந்திய பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் புடின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் சீனாவின் மக்கள் விடுதலை இராணுவ தலைவர் பதவியில் இருந்து அதிபர் ஜி ஜின்பிங் நீக்கப்பட்டு விட்டார் என்று தகவல் சமூக ஊடகங்களில் வெளிவந்துள்ளது. அதேபோல சீன மக்கள் பலர் தங்கள் டுவிட்டரில் அதிபர் ஜி ஜின்பிங் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் என்ற தகவலை பகிர்ந்துள்ளனர். பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமியும் இந்த தகவலை தனது டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். பிஎல்ஏ அமைப்பின் முழு கட்டுப்பாட்டில் இராணுவம் உள்ளதாகவும் சீனாவின் அதிபராக லீ கியாமிங் நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீன இராணுவத்தின் வாகனங்கள் கடந்த 22ஆம் தேதியே தலைநகர் பெய்ஜிங் நோக்கி செல்லத் தொடங்கின என்றும் குவான்லாய் மாகாணத்திலிருந்து கேபே மாகாணத்தின் ஜாங்கியோகோ நகர் வரை 80 கிலோமீட்டர் தொலைவுக்கு இராணுவ வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதாகவும் கூறப்படுகிறது. ஜெனிபர் ஜெங் என்பவர் தனது டுவிட்டர் பதிவில் சீனா கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் அதிபருமான ஜி ஜின்பிங்கை சீன மக்கள் விடுதலை இராணுவ தலைவர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டதால் அவர் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சீனாவில் 2 மூத்த அமைச்சர்களுக்கு மரண தண்டனையும் 4 அதிகாரிகளுக்கு ஆயுள் தண்டனையும் இந்த வாரம் விதிக்கப்பட்டது. இவர்கள் சீன அதிபருக்கு எதிராக அரசியல் பிளவை ஏற்படுத்தியதாக கூறப்படுகின்றது. இதனால் ஜி ஜின்பிங்குக்கு எதிராக செயல்படுபவர்கள் அவர் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் என்ற தகவலை பரப்புவதாக கூறப்படுகின்றது. ரஷ்யாவின் புதிய அணி திரட்டலுக்கு எதிரான போராட்டங்கள் நாடு முழுவதும் தொடர்வதால் 100க்கணக்கான மக்கள் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் 32 வெவ்வேறு நகரங்களில் 724 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுதந்திர உரிமைக்குழு தெரிவித்துள்ளது. உக்ரைனுக்கு எதிராக 300,000 பேரை அணி திரட்டும் திட்டத்தை ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அறிவித்ததிலிருந்து நாடளாவிய ரீதியில் ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பித்துள்ளன. அங்கீகரிக்கப்படாத பேரணிகள் ரஷ்யாவில் தடை செய்யப்பட்டுள்ள போதும் பொதுமக்களை இராணுவத்தில் சேர்ப்பதற்கான புடினின் அறிவிப்பு போராட்டங்களை தூண்டியுள்ளது. இந்நிலையில் தங்களில் சிலரை ஆட்சேர்ப்பு மையங்களுக்கு செல்ல பாதுகாப்பு அதிகாரிகள் உத்தரவிட்டதாக கைது செய்யப்பட்டவர்களில் சிலர் தெரிவித்துள்ளனர். ஈரான் ரஷ்யாவுக்கு ஆளில்லா விமானங்களை வழங்கி உதவியதற்கு பதிலளிக்கும் வகையில் ஈரானிய தூதரின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்றும் ஈரானிய தூதரக பணியாளர்கள் கீவில் உள்ள ஈரானிய தூதரக பணியாளர்கள் குறைக்கப்படுவார்கள் என்றும் உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதுவரை நடந்த மோதலில் மொத்தம் 8 ஈரானிய ஆளில்லா விமானங்களை உக்ரைனிய படைகள் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி காணொலி உரையொன்றில் தெரிவித்தார். மேலும் 6 ஈரானிய ஆளில்லா விமானங்கள் கிழக்கு மற்றும் தெற்கு கட்டளைகளில் தங்கள் வான் பாதுகாப்பால் வீழ்த்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கடற்படையின் வான் பாதுகாப்பு மூலம் மேலும் 1 சுட்டு வீழ்த்தப்பட்டது. மற்றொரு தாக்குதல் ஈரானிய ஆளில்லா விமானத்தின் தெற்கு கட்டளையின் வான் பாதுகாப்பு படைகளால் வீழ்த்தப்பட்டது. இத்தகைய நட்பற்ற செயலுக்கு பதிலளிக்கும் விதமாக ஈரானின் தூதரின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய உக்ரைன் தரப்பு முடிவு செய்துள்ளது. மேலும் தலைநகர் கீவில் உள்ள ஈரானிய தூதரத்தின் தூதரக ஊழியர்களின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது என கூறினார். ரஷ்யாவிற்கு ஆளில்லா விமானங்களை வழங்கியதாக உக்ரைன் மற்றும் அமெரிக்கா கூறும் கூற்றை ஈரான் மறுத்துள்ளது. போரில் இருதரப்பிற்கும் ஈரான் உதவாது என்றும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்மானம் எட்டப்பட வேண்டும் எனவும் ஈரானில் உள்ள அதிகாரிகள் கூறியுள்ளனர். இரண்டு மாதங்களில் முதல் முறையாக இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் கோவிட் தொற்று அதிகரிப்பை கண்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இது ஜூலை மாத ஆரம்பத்தில் இருந்த ஒரு நிலையான வீழ்ச்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. இந்த அதிகரிப்பு என்பது இங்கிலாந்தில் மொத்த தொற்று நோய்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. ஆனால் ஸ்கொட்லாந்து மற்றும் வடக்கு அயர்லாந்தில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய புள்ளியியல் அலுவலக கணிப்பின்படி நாடு முழுவதும் உள்ள தனியார் வீடுகளில் உள்ள சுமார் 9,27,900 பேர் செப்டம்பர் 14ஆம் தேதியுடன் முடிவடையும் வாரத்தில் கொரோனா வைரசுக்கு சாதகமாக சோதனை செய்திருக்கலாம். இது முந்தைய வாரத்தில் 8,81,200 இருந்து 5% அதிகமாகும். ஒமிக்ரான் BA4 மற்றும் BA5 வைரஸின் துணை வகைகளால் ஏற்பட்ட அலையின் உச்சத்தில் மொத்த எண்ணிக்கை 3.8 மில்லியனை எட்டிய ஜூலை தொடக்கத்திலிருந்து பிரித்தானியா முழுவதும் நோய் தொற்றுகள் சீராக குறைந்து வருகின்றன. கோவிட் நோயால் மருத்துவமனையில் இருப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரிப்பதற்கான ஆரம்ப அறிகுறிகளை காட்டியுள்ளது.
போலீஸ் காவலில் உயிரிழந்த பெண்ணுக்கு நீதி கோரி போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் போராட்டக்காரர்களுக்கு உதவப் போவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதன்படி போராட்டங்கள் மீதான கட்டுப்பாட்டை எதிர்கொள்ள ஈரான் மீதான இணைய கட்டுப்பாடுகளை தளர்த்துவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டோனி பிளிங்கன் கூறுகையில், ஈரானிய மக்கள் தனிமைப்படுத்தப்பட்டு இருளில் வைக்கப்படாமல் இருப்பதை உறுதிப்படுத்த நாங்கள் உதவப் போகிறோம். இணைய கட்டுப்பாடுகளை ஓரளவு தளர்த்துவது ஈரானியர்களின் அடிப்படை உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் என்று கோரும் அர்த்தமுள்ள ஆதரவை வழங்குவதற்கான உறுதியான நடவடிக்கை. ஈரானிய அரசாங்கம் தனது சொந்த மக்களை பற்றி பயப்படுகிறது என்பது தெளிவாக தெரிகிறது என கூறினார். மென்பொருள் கட்டுப்பாடுகளை தளர்த்துவது அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஈரானில் தங்கள் வணிகத்தை விரிவுபடுத்த அனுமதிக்கும். இந்த நடவடிக்கை ஈரானிய அரசாங்கத்தின் மக்களை கண்காணித்து தணிக்கை செய்யும் முயற்சியை எதிர்கொள்ள உதவும் என்று அமெரிக்க கருவூலம் கூறியது. ஆனால் இது தொடர்பு ஒடுக்குமுறையின் ஒவ்வொரு கருவியையும் அகற்றாது என்பதனால் உடனடி தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பில்லை. கோடீஸ்வரர் எலான் மஸ்க் தனது ட்விட்டரில் பிளிங்கனின் அறிவிப்புக்கு பதிலளிக்கும் விதமாக, ஈரானுக்கு இணைய சேவைகளை வழங்குவதற்காக தனது செயற்கைக்கோள் இணைய நிறுவனமான ஸ்டார்லிங்கை செயற்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். ஸ்டார்லிங் செயற்கைக்கோளின் மிகப்பெரிய நெட்வொர்க் வழியாக இணைய சேவைகளை வழங்குகிறது மற்றும் அதிபர் இணையத்தை பெற முடியாத தொலைதூர பகுதிகளில் வசிப்பவர்களை இலக்காக கொண்டுள்ளது. உக்ரைனிடமிருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட 4 பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரிக்கும் பணிகளில் ரஷ்ய ஆதரவு அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். அண்மைய தகவலின்படி வாக்காளர்கள் வாய்மொழியாக பதிலளிக்க வேண்டும். அந்த பதிலை சிப்பாய் தாளில் குறிக்கிறார் என தெரிவிக்கப்படுகிறது. தெற்கு கெர்ஷனில் ரஷ்ய காவலர்கள் மக்களின் வாக்குகளை சேகரிக்க நகரின் நடுவில் வாக்குப்பட்டியுடன் நின்று கொண்டிருந்தனர். வீட்டுக்கு வீடு வாக்களிப்பது பாதுகாப்பு என்று ரஷ்ய அரசு ஊடகம் கூறுகிறது. செப்டம்பர் 27 தேதி பிரத்யேகமாக தன்னவர் வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் மற்ற நாட்களில் வாக்களிப்பு சமூகங்களிலும் வீடு வீடாகவும் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.